அது எப்படி சொல்கிறது, அப்பா இல்லாமல் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் அந்த படம் ரொம்ப பெயினாக வரும், ரொம்ப வலியை தரும். வனிதாக்கா வந்து இன்னும் பிக் பாஸில் இருந்த மறக்கவே இல்லைன்னு போல அதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் டாமினேட் பண்ணி பேசி நிற்கிறாங்க. அதாவது அனிதினா இது அக்ரமத்தை தட்டி கேட்கறது மாதிரி இருக்கு, ஆனால் பேருக்கும் படத்துக்கும் கதையோட இதுக்கும் டச் ஆகலன்னு நினைக்கிறேன் நான். அது வில்லத்தனமாக தான் பண்ணதான் அவருக்கு வேற லெவலாக இருக்கும் இருப்பார் எப்பொழுதுமே, அது மாதிரி தான் பண்ணியிருக்காப்ல ரத்தம்னா. நல்லா இருக்கு. அனிதா மேடம் நடிச்சிருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் ஆக்டிங் நல்லா இருக்கு, அல்டிமேட் அர்ஜுன் தாஸோட இது வந்து நல்லா ஒரு சொல்றது ஹீரோவாகவும் ஒரு வில்லனாகவும் ரெண்டு இதாகவும் கலந்து நடிச்சிருக்கனால நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு சார், படம் என்ன நல்லா இருக்கு. நாங்களும் இதில் கான்ஸ்டபிளாக பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு. அரசியல்லாம் இல்லை சார், நோ பாலிடிக்ஸ். அர்ஜுன் தாஸ் அவர் எப்படி ஆ நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது அனிதினா இது அக்ரமத்தை தட்டி கேட்கறது மாதிரி இருக்கு, ஆனால் பேருக்கும் படத்துக்கும் கதையோட இதுக்கும் டச் ஆகலன்னு நினைக்கிறேன் நான். படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார், அப்பாவோட சென்டிமெண்ட்லாம் சூப்பர். அர்ஜுன் தாஸ் சூப்பராக நடிச்சிருக்காரு சார். நானும் இதில் அவர் கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு 10 days ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் சூப்பர். கேரக்டர் ஸ்லோ தான், கொஞ்சம் ஸ்லோ தான், ஆனாலும் இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா செகண்ட் ஹாஃப் தான் ஓரளவு சுமாராக படம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம், அதான் நல்லாயிருக்கு. வேறு என்ன சொல்லுங்கள், எதாவது வச்சுருக்கீங்களா? படம் எதுக்கு அனிதின் டைட்டில் வச்சுருக்காங்க? எதுக்காக வச்சுருக்கிறாங்க அனிதின்னு? ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம். அனிதினா என்ன, இந்த ஆன்லைன் ஆர்டர்லாம் பண்ணுறாங்கள தலைவா, அதில் கஷ்டப்படுறாங்க பசங்களாம். ஆமாம் ஆமாம், அதுதான் சமூக பிரச்சனையை பேசுகிற மாதிரி தான். அதுமாரி அர்ஜுன் தாஸுக்கு இந்த படம் செட் ஆகுதா அவரோட ஆக்டிங்க்கு? அவர் வில்லத்தனமாக தான் பண்ணதான் அவருக்கு வேறு லெவலில் இருக்கும் இருப்பார் எப்பொழுதுமே, அது மாதிரி தான் பண்ணியிருக்காப்புல ரத்தம்னா நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரியே போகுது, ஆனால் நல்லா இருக்கு. ஆ ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. அழுக வைக்கிறதா இல்லை? ஆமாம், கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருக்கும் படம். செகண்ட் ஹாப் ஒரு மாதிரியே போகுது, நல்லா இருக்கு. சூப்பரா ஒரு த்ரில்லர் மூவி தான் அது, நல்லா இருக்கு. வசந்தபாலன் சார் ஜானல்ல ஒரு புது விதமா நல்லா இருக்கு. சமூக பிரச்சனை அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ, அது வந்து ஒரு சைக்கோத்தனமான ஒரு த்ரில்லர் மூவி. சமூக பிரச்சனை இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு ஒன்னும் அதை மட்டுமே ஃபோக்கஸ்டா இருக்கல, அது ஒரு பாட்டுல ஒரு படத்துல ஒரு 10% அவ்வளவுதான். அநீதின்னு டைட்டில் வச்சு, அந்த அநீதின்னு எதுக்கு டைட்டில் வச்சு, அர்ஜுன் தாஸ்க்கு வந்து ஒரு என்ன சொல்றது, தப்பாக அவங்கள புரிஞ்சுப்பாங்க, அவருக்கு தேவையில்லாமல் கெடுதல் பண்ணுவாங்க, அது கடைசியாக அவர் வந்து அது தப்புன்னு ப்ரூஃப் பண்ணுவார். அதனால் இல்லை, இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காரு இல்லையா, ஃபஸ்ட்டாக ஹீரோவை பண்ணியிருக்காரு, எப்படி செட் ஆகுதுதான் அவர் சூப்பராக இருக்கு. அது எல்லாமே செட் ஆகுது ப்ரோ, அவர் ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோ. ஹீரோயிஸுக்கு நல்லா செட் ஆகிறார் ப்ரோ. ஹீரோயினை சூப்பராக நடிச்சிருக்காங்க, ரெண்டு பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஓவரால் இந்த படம் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்க முடியாது, எந்த வந்து சும்மா இந்த குழப்ப இந்த மாதிரிலாம் இருக்குது, தப்பான விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. அவ்வளோதான் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம். அர்ஜுன் தாஸ் அவர் கொடுத்த கேரக்டர் செம்மையாக பண்ணியிருந்தார் ப்ரோ. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன், இதெல்லாம் ஒரு விஷயமான்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தார் ப்ரோ. அர்ஜுன் தாஸ் ஹீரோயிசம் செட் ஆகுதா? ஹீரோயினா? ஹீரோயிசம் செட் ஆகுதா அர்ஜுன் தாஸ் அவருக்கு? அது ஹீரோயிசமே கிடையாது ப்ரோ. அவர் ஹீரோயிசம் மாசல் ஸ்லோ மோஷன் பிஜிஎம் போட்டுலாம் நந்து வரல ப்ரோ. அவர் குறித்த கேரக்டர் கேரக்டராக வாழ்ந்துருக்காரு ப்ரோ, அவ்வளோதான். அனிதின் எதுக்கு ப்ரோ டைட்டில் வச்சிருக்காங்க? அனிதின்றது எதுக்கு டைட்டில் வச்சிருக்காங்கன்னா, பணக்காரங்க வீட்டில் வந்து ஒரு சாதாரண வேலைக்கு பார்க்குறவங்களுக்கு என்னென்ன அநீதி நடக்குன்றதுக்காக அனிதின்னு படம் வச்சிருக்காங்க ப்ரோ. அரசியல் பேசுறா? அரசியல்லாம் அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ப்ரோ. எப்படி சொல், பணக்காரன் அரசியல், ஏழை அரசியல் அப்படி வேணால் சொல்லலாம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பட் வனிதாக்கா வந்து இன்னும் பிக் பாஸில் இருந்த மறக்கவே இல்லைன்னு போல அதே மாதிரி தான் எல்லா இடத்துல டாமினேட் பண்ணி பேசி நிற்கிறாங்க. வெளியே அவங்ககிட்டே அதை தான் சொல்லிட்டு வந்து, இன்னும் நாங்கள் பிக் பாஸை மறக்கலையான்னு. படத்துலேயே அதே மாதிரி தான் கோழி முடிவு தான் பண்ணிட்டு இருக்காங்க, வேறு எதுவும் பெருசாக இல்லை ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. ஃபேமிலியாக வந்து நல்லா ஒரு என்டர்டெயினமாக பார்த்து போகலாம். ட்ரைலரில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோம் போல, அந்த மாதிரி இல்லை. ட்ரைலரில் அந்தளவுக்கு கூட எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பட் படம் அந்த ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது. நானே என்னடா இந்த படம், ஆனால் மொக்கையாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணோட அன்எக்ஸ்பெக்டாக தான் நினச்சி கொடுத்தாரு. இது பிஜிஎம்மாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷோட மியூசிக்காக இருக்கட்டும்,
அர்ஜுன் தாஸோட ஆக்டராக இருக்கட்டும், மேம் அந்த ஹீரோயின் மேம் பேர் தெரியல, பட் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது எல்லா கிரிட்டிக்ஸும் கோஸ்டு டேரக்டர் பாலன் சார். சமூக மாற்றத்துக்காக எதாவது பேசுதா? இல்லை பிரதர், அப்படி இல்லை. நம்ம மனுஷனுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கான், அந்த மிருகத்தை மிருகமாகவே வச்சு உள்ளே அமுக்கிக்கொண்டுதான் அந்த கதை என்னை பொறுத்த வரைக்கும். அது வெளியே வந்துச்சுன்னா அப்புறம் யாருமே இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு கொடூரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேரக்டர் பாலன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அது எல்லாருக்கும் ஒரு 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 விஷயம் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் மூலயமா நம்ம அப்படி வந்திருப்போம். ஆனால் அந்த விஷயத்தை வந்து ஏன் ஏன் அந்த மாதிரி மாறினான்னு ஒரு ஒரு இது பேக் ஸ்டோரி காமிச்சிருப்பாரு, சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ கேரக்டருக்கு பக்காவாக பிரதர், பக்கா பிரதர். நான் கூட ஐயோ அர்ஜுன் தாஸை போட்டிருக்காங்களே இவர் வில்ல, இந்த வில்ல மாதிரி தானே கெட்ட போகிறேன் எங்க நம்ம ஆளுக்கு இவர் ஏன்னா இந்த கெட்ட கொடுத்துட்டாருன்னு நான் நினச்சதை விட சூப்பராக பண்ணியிருக்காரு பிரதர். அர்ஜுன் தாஸ் வந்து வேறு லெவலாக பண்ணியிருக்காரு பிரதர். படத்தில் எல்லாருமே த்ரூ அவுட்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுதான் பிரதர், அதுதான் பிரதர். எல்லாருமே எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் அதுதான் பிரதர். என்னன்னா அப்பா சென்டிமெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க பிரதர். ஒரு ரொம்ப இருக்காது, கொஞ்சம் ஒரு 10 minutes ஒரு கிளைமேக்ஸ் ஒரு சீன் கிளைமேக்ஸில் இருக்கும். அது பண்ணுறது சூப்பராக பண்ணியிருக்காங்க. நானே என்ன அறியாமல் கண்ணிலேருந்து வந்து நானே அப்படியே கண்ணாடி போட்டு வெளியே வந்தேன். அது அதுலேருந்து வெளியே வரல, அந்தளவுக்கு ஒரு எமோஷனலான ஒரு இது. படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நான் வந்து என்னடா அப்படின்னு தான் யோசிச்சு உட்காந்துருந்தேன். அப்பா கேரக்டர் வந்து உள்ளே இன்வால்வ் பண்ணும் போது எனக்கு ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த அப்பா கேரக்டர் பார்க்கும் போது எப்படி சொல்கிறது, அப்பா இல்லாமல் இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்குலாம், அந்த படம் ரொம்ப பெயினாக வரும், ரொம்ப வலியை தரும், ரொம்ப ரியாலிட்டியாக இருந்துச்சு ப்ரோ. அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச கேரிங்கை கொடுங்க, அதுதான் படம். ஏன்னா ஒருத்தன் வந்து காசு பணம் எது வேணால் எப்போ வேணால் கிடச்சிரும் ப்ரோ, ஆனால் மனசார வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது அந்த வலி வந்து அவனை வந்து வேறு லெவலுக்கு வெளியே தெரிய மாட்டேது. அவனை வந்து என்னென்னமோ பண்ண வச்சுருது லைஃப்பில், அவன் மேலே தப்பே கிடையாது. நீங்கள் தப்பு பண்ணுறது அவனுக்கு வந்து அவனுக்கு இப்படி கொண்டு போயிடுது வலி. அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ப்ரோ. இன்னொன்றவங்கன்னா எந்த தப்புமே இல்லாமல் அவனும் அடிச்சிடறாங்களே அந்த அடி, அந்த அது பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க தெரியாமல் பண்ணுற தப்பு அவங்க லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய லைஃப்பை இழந்துறாங்க. நிறையா மேட்டர் நடக்குதுல்ல, அவன் மேலே தப்பே இல்லை, அவனை அடித்து நீங்கள் கொண்டுறீங்க, அதுக்கப்புறம் அவன் பின்னாடி புள்ள குட்டி பொண்டாட்டி எவ்வளோ பேர் லைஃப் வீணாக போகுது. அதிகாரம் இருக்குது ப்ரோ, ஆனால் அது கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணால் போதும். அவங்க இல்லாதவங்கள்ட்ட வந்து அவங்க யூஸ் பண்ண டைட்டில் வச்சுருக்காங்க ப்ரோ. எனக்கு அனிநீதி டைட்டில் அளவுக்கு நான் திங்க் பண்ணல ப்ரோ. படத்தை பார்த்தேன், ஃபஸ்ட் ஆஃப்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த சுகிபாயோட கஷ்டங்கள் நிறையா சொல்லியிருந்தாங்க, காமெடியாக இருந்தாலுமே அவங்க கஷ்டங்கள் நிறையா சொல்லியிருந்தாங்க. அப்பா கேரக்டர் அர்ஜுன் தாஸ் தான் ப்ரோ ரகுடா பார்த்து டக்குன்னு இப்படி பார்க்கும்போது படத்துக்கு ஃபுல் உயிர் கொடுத்துருக்காரு. இப்போ சினிமாக்கார மாதிரியே பார்க்க முடியல சொல்கிறேன்ல உங்களுக்கு. அவன் அந்த அடித்து நடக்கிறாரு, நடக்கும் போது கூட நம்ம ஒரு வழியில் இருந்தால் எப்படி நடப்போம் சோகமாக. படமே ரொம்ப வருஷம் சென்று ஒரு படம் கொடுத்ததுக்கு செம படம் ப்ரோ. டைரக்டரை பார்த்து கேட்கலாம் பேசலாம் கட்டி பிடிச்ச அழுது ப்ரோ. மியூசிக்னா சூப்பர், மியூசிக்னா சூப்பர். எனக்கு என் பைண்ட் ஆஃபில் பார்க்கும்போது படம் வலி பெயிண்ட், யார் யார் பைண்ட் ஆஃபில் எப்படி இருக்குன்னு தெரியல. என்னோடய பைண்ட் ஆஃபில் பார்க்கும்போது அவனுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அப்பாவும் ஒரு இவங்க பண்ணுற மிஸ்டேக்னால அவரும் இறக்கப்படுறாரு, தனித்து தனியாக வாழ்கிறான். அப்போ அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான், யாரும் ஒரு கேர் இல்லாமல் மென்டல், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. சமுதாய மாற்றத்தை பற்றி பேசுது, சமூக பிரச்சனை, சமுதாய மாற்றம் நிறைய பேசுது ப்ரோ. சொல்லாமல் சொல்லியிருக்காப்புல அரசியல் நில்லுங்க ப்ரோ. எவ்வளோ சென்டிமெண்ட்டாக பேசியிருக்கும் போது ஏன் இப்படி பண்ணுறீங்க ப்ரோ? ஏன்னா எனக்கு தெரிஞ்சால் எல்லோரும் எப்படி கொடுக்காந்து, எனக்கு 10-9 கொடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா என்னோடய வழியை அது வெறிய சொல்ல முடியல, ஒரு பெயினான படம் தான் ப்ரோ. படம் நல்லா இருக்கு. படத்தில் என்ன சொல்ல வராங்க? ஒரு லோயர் இன்கம் பீப்புளோட லைஃப், ஃபுடலரி காயோட லைஃப்னு நினச்சி நான் வந்தேன். அது அப்படி இல்லை, லோயர் இன்கம் பீப்புளோட லைஃப், சொசைட்டியில் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அதுதான். ஹை கிளாஸ் பீப்புளெலாம் வந்துட்டு ஒரு லோயர் இன்கம் பீப்புளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க மைண்ட் செட் வந்து லோயர் இன்கம் பீப்புளை எப்படி இருக்குது, அதுதான் ஸ்டோரி. சமூக பிரச்சனையை பற்றி எதாவது பேசுதா? சமூக அதுதான் இஷ்யூ. லோயர் இன்கம் பீப்புள் வந்துட்டு ஹை கிளாஸ் பீப்புள் அவங்களோட மைண்ட் செட் லோயர் இன்கம் பீப்புள் மேலே எப்படி இருக்குது, அந்த மாதிரி தான் ஸ்டோரி. அநீதி ஆல்ரெடி அவங்க சொன்னதுதான், இது ஃபுடலரி காய்க்கு இருக்கிறதுன்ட்டு. ஆனால் அது அப்படி இல்லை, இது லோயர் இன்கம் பீப்புளை ஏன் வந்துட்டு இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி அதை அவங்க ஓவர் கம் பண்ண முடியுன்றது மாதிரி தான் இருக்குது.